ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா சேனல் ஆரம்பித்தேன், அப்புறம் வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் எங்கே தான் போனேன் அப்படின்னு எதாவது கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும். பட் ஸ்ட்ரைக் வந்தனால என்னாச்சுன்னா என்னால் ஒரு வாரம் வீடியோ போட முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் சில காரணங்கள்னால என்னால் வீடியோ போட முடியல. ஓகேவா? இனிமேல் நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? கொஞ்சம் டிலே ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நான் ஏன் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்றதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரி வாங்க, இன்றைக்கி வெதருக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம தமிழகத்தோட வானிலையும் சரி, இலங்கை வானிலையும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வானிலை எப்படி அமைய போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெயில்ன்றது கொஞ்சம் அதிகரிச்சு தான் போகுது, கரெக்டாக வெயில். அதே மாதிரி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கடலோர மாவட்டங்களிலும் வெப்பச்சலனமடை தொடங்கியது 15ஆம் தேதிக்கு மேல் தொடங்கியது. ஆனால் இப்போ வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் சென்னையில் மழை பெஞ்சிருக்கும், ஆனால் உங்களுக்கு கடலோரத்தில் இருந்திருக்காது இல்லையா? ஒரு நேற்றுக்கு முந்தினத்து இருக்கும். ஓகேவா? இப்போ அது காரணம் என்னென்னா, கிழக்கு காற்றோட வேகம் அதிகரித்து விட்டது. நான் சொன்னேன் இல்லையா, பொதுவாக இந்த வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்குமே காற்றோட குவிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மேற்கு காற்று ரொம்ப, இந்த மேற்கு காற்றோட வரத்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வெப்பச்சலன மழை நடக்காது. அதே மாதிரி கிழக்கு காற்றோட வேகம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அப்படியே இந்த கடலோரத்தில் உயரக்கூடிய வெப்பத்தெல்லாம் உள்ளே தள்ளி கொண்டு போய் உள்ள மழையை கொடுத்துரும். இப்போ இந்த நிலைமை எப்படி இருக்குன்னா, 15ஆம் தேதிக்கு மேலே முதல் ஒரு 5 நாட்களுக்கு, 5 முதல் 7 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு காற்றோட வேகம் கொஞ்சம் கூடுதலாகவும் இருந்தது, கிழக்கு காற்றோட வேகம் ஓரளவுக்கு சமநிலையாக இருந்தது. அதனால் நமக்கு மழை கிடச்சிது. காற்றோட குவிப்பும் சரி, வெப்பத்தின் அழுத்தமும் சரி கடலோரத்தில் கொஞ்சம் இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, கிழக்கு காற்றோட வேகம் நன்றாக கூடி விட்டது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 கிலோமீட்டர் கிட்ட கிழக்கு காற்று, இது மேற்கு காற்றோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர், 17 கிலோமீட்டர். இந்த வேகம்ன்றது இப்போ மேற்கு காற்றோட வேகம் இப்போ குறைஞ்சிருக்கு, கிழக்கு காற்றோட வேகம் வந்து கூடியிருக்கு. இப்போ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் இறுதி நாட்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கடலோரத்துக்கு பெரும்பாலும் மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் கடலோரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஓகேங்களா? கடலோரத்திற்கு எப்போதாவது ஒரு நாள் கொஞ்சம் நல்ல மழை கிடைக்கலாம், கொஞ்சம் நல்ல மழை கிடைக்கலாம். அதுவும் எப்போயாவது ஒரு நாள் தான், இந்த மாத கடைசிக்குள்ள. ஆனால் ஏப்ரல் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பத்தின் அளமும் கடுமையாக அதிகரிக்கும், கடலோர மாவட்டங்களையும் வெப்பசலன மழை வந்து எட்டும். ஆனால் இந்த வெப்பசலன மழையோட ஒரு பற்றாக்குறை, அதாவது குறை என்னென்னா, பரவலாக பெய்யும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சில இடங்களில் ரொம்ப பாதிச்சிடும், ஒரேடியாக பாதிச்சிடும். சில இடங்களில் 17 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர் கூட கொடுத்துரும் சில இடங்களில். அந்த அளவுக்கு வெப்பசலன மழைக்கு சக்தி இருக்குது. நான் ஒரு வெப்பச்சலன மழைனா என்ன அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வெப்பச்சலன மழைனா என்ன, அதுக்கு எந்தெந்த காரணங்கள் இருக்குது அந்த வெப்பச்சலன மழை ஏற்படுறதுக்கு. ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம ரொம்ப லென்த்தாக போகாமல் போயிடலாம். தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா வெப்பத்தோட அளவு வந்து இந்த ஒரு நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். இனிமே வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களில் லேசத்தூள் சார் மழை, வெப்பச்சலன மழை கடலோர மாவட்டங்களில் அறவே இருக்காதுன்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? குறைவாக இருக்கும். உள் மாவட்டங்களில் கம்பேர் பண்ணும்போது கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கும், வெப்பச்சலன மழை கடலோர மாவட்டங்களிலும் இருக்கும். ஆனால் பரப்பில், அளவில், தீவிரத்தில் குறைந்திருக்கும் கடலோரத்தில். உள்ளே போக 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 பார்த்தீங்கன்னா இந்த தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் கடலோரத்தை விட, திருவள்ளூருக்கு உள்ளே திருத்தணி, கும்மிடிப்பூண்டியை விட இன்னும் கொஞ்சம் உள்ளே அந்த மாதிரி, சென்னையை விட தாம்பரத்துக்கு கூடுதலாக மழைக்கும், தாம்பரத்தை விட பெருங்குளத்தூர், பெருங்குளத்தூரை விட முடிச்சூர் மற்றும் இன்னும் கொஞ்சம் உள்ள போக போக ஆவடி, அம்பத்தூர் என்று போக போக மழையோட அளவு கூடும். புவிருந்தமல்லி, நெக்ஸ்ட் காரைக்கால், புதுச்சேரி, நாகப்பட்டினம், கோடியக்கரை முனை, இந்த கோடியக்கரை முனையில் மட்டும் கொஞ்சம் காற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மழை இருக்காதும் கிடையாது, தூரல் சார்ந்த மழை இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஒரு அதாவது நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா தினமும் வெப்பச்சலன மழையோட அளவு வந்து தினமும் மாறிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி எந்த இடத்துல மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேனி, மதுரை, திண்டுக்கல், அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உள் மாவட்டங்களில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, இங்கே கொஞ்சம் உள்ள, ஏன்னா கிழக்கு காற்றோட வேகம் அதிகரித்து விட்டது. அதனால் என்ன பண்ணோம், குறைஞ்சபட்சம் இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் தான் வெப்பச்சலன மழை கொஞ்சம் இன்றைக்கி நல்லாயிருக்கும் எதிர்பார்க்கப்படுது. திருச்சிக்கு மேற்கே உள்ள பகுதிகளில் இன்று மழை எதிர்பார்க்கலாம், ஓரளவுக்கு தீவிரமான மழை. அதாவது ஆலங்கட்டி மலையை பொறுத்த வரைக்குமே வட இந்தியாவில் தான் ஆலங்கட்டி மலை அதிகமாக பொழிவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அதாவது ஹைதராபாத், அது ஆந்திரா விஜயவாடா மற்றும் விசாகப்பட்டினம் மற்றும் அதுக்கு வடக்கே உள்ள பகுதியான மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் மற்றும் டெல்லியில் கூட ஆலங்கட்டி மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வரும் நாட்களில். ஆனால்
ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் கண்டிப்பாக அங்கேயும் ஆலங்கட்டி மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா வரும் நாட்களில் வெப்பமும் அதிகரிக்கும். கடலோரத்தை கம்பேர் பண்ணும்போது, அதாவது கடலோரத்தை ஒப்பிடும்போது உள் மாவட்டங்களில் வெப்பசலன மழையின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஆனால் சில நாட்கள் பரப்பில் குறைந்தும் சில நாட்கள் பரப்பில் கூடியும் காணப்படும். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள் மாவட்டங்களில் தான் கொஞ்சம் எந்த அளவுக்கு உள்ளே போக முடியுமோ, அதாவது தஞ்சாவூருக்கு இன்னும் மேற்கே போக போக உள், அதாவது எப்படி சொன்னால் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கிழக்கே, ஆனால் ரொம்ப கிழக்கே எதிர்பார்க்க முடியாது, ஓகேங்களா. ஆனால் கண்டிப்பாக ஓரிரு நாட்கள் வந்து கடலோர மாவட்டங்களையும் நல்ல மழை வந்து எட்டும். ஆனால் ஏப்ரல் முதல் வாரத்தில் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில இடங்களில் பாதிக்கிற மழையும் இருக்கும், சில இடங்களில் காற்று ஓவராக இருக்கும், சில இடங்களில் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சு இந்த வயலெல்லாம் தண்ணி தேங்கி வைக்கும். அதனால் விவசாயிகள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கும், ஓகேங்களா. நான் தினமும் உங்களுக்காண்டி சொல்லிடுற, அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா. விவசாயிகள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கை, இந்த இது தண்ணி போகிறதுக்குலாம் கரெக்டாக அந்த வழியை விட்டுடுங்க, ஏன்னா திடீர்னு மழை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரொம்ப பயப்பட தேவையில்லை. நான் தினமும் உங்களுக்கு வெப்பசல மழையோட தீவிரம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி சொல்லியாச்சு, இன்றைக்கி எந்த இடத்துலலாம் மழை இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த கடலோரத்துக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை, இன்று மழைக்கான வாய்ப்பு கிடையாது. இன்று இந்த சென்னை முதல் நாகப்பட்டினம், அதான் நாகப்பட்டினம் இந்த கோடியக்கரை முனை வரைக்கும் இந்த கடலோர மாவட்டங்களில் வாய்ப்பு இல்லை. அதற்கு இன்னும் மேற்கே போக போதான் கொஞ்சம் தூறல் சாரல் மிதமான மழை கனமழை என்று பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெப்பத்தின் அளவு பொறுத்தவரை 35 டிகிரி இருக்குங்க, 35 to 38 டிகிரி இருக்கும் உள் மாவட்டங்களில். கடலோர மாவட்டங்களில் 34 அதிகபட்சம், 34 தான் இருக்கும். அதுக்கு மேலே போனால் 34.5-35 ஏதாவது ஒரு இடத்துல வரலாம், ஓகேங்களா. ஏப்ரல் முதல் வாரத்தில் தான் கடலோர மாவட்டங்களில் வெப்பம் கூடும். அது எந்த அளவில் இருக்குன்றத நான் கூடிய விரைவில் அறிவிக்கிறேன். இதுதான் இன்று வானிலை, இந்தியாவோட வானிலையை நான் சொல்லியாச்சு. இந்திய வட இந்தியாவிலும் படிப்படியாக வெப்பத்தின் அளவு கடுமையாக அதிகரிக்கும். மாலை நேரங்களில் புழுதியுடன் கூடிய காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாலை இரவு வேளைகள். சரி, ஓகேங்களா. இதான் இன்று வானிலை. மீண்டும் அடுத்த நாளை வானிலை சந்திப்போம். நன்றி.